ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாரல் ஸ்டோரி என்னென்னா, த ஃபாக்ஸ் அண்ட் த ஹேர். ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அங்கே பார்த்தேன்னா எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப பிஸியாக இங்கேயும் அங்கேயும் போயின்ட்டுருக்கு அதோட ஃபுட்டை தேடி. அப்போ ஒரு ட்ரீ கடியில் ஹேர் உட்காந்து ஃபாக்ஸையே பார்த்துட்டுருக்கு. ஃபாக்ஸ் வந்து கிட்டக்கு வந்து கேட்டு தான், என்ன நீ இப்படி பார்த்துட்டுருக்க என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஹேர் சொல்கிறதா, இல்லை நான் உன்னை பார்த்து தான் ஆச்சரியப்பட்டுருக்கேன். என்னது, என்னை பார்த்து ஆச்சரியப்படுறியா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறது இந்த ஃபாக்ஸ். அப்போ ஹேர் சொல்கிறதா, இல்லை எல்லாரும் சொல்கிறாளே நீ ரொம்ப தந்திரமானவன் சொல்கிறாளே, அது எப்படி நீ இவ்வளோ தந்திரமாக இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறதா ஹேர். அது ஃபாக்ஸ் என்ன பண்ணுறதா, ஓ அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டு ஹேரை பார்த்து சொல்கிறதா, ஓகே நீ ஒன்று பண்ணு, இன்றைக்கி நைட் என் கூட டின்னருக்கு ஜாயின் பண்ணிக்கோ, நான் வந்து எப்படி இருக்கேன் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு இந்த ஃபாக்ஸ் வந்து ஹேருக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போயிடுறது. இந்த ஹேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கு, எப்படா நைட் ஆகும், நம்மளும் போய் கற்றுக்கலாம் இந்த ஃபாக்ஸ் கிட்டேருந்து, எவ்வளோ தந்திரமாக இருக்குல்ல இந்த ஃபாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருக்கு. நைட் ஆனோடனே நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபாக்ஸை பார்க்கறதுக்காக போகிறது. போனால் ஃபாக்ஸோட ரூமில் இருக்கிற டேபிளில் பிளேட்ஸ், ஜக், டம்ளர் எல்லாமே எம்டியாக இருக்கான். ஒரு ஃபுட்டுமே இல்லையான் டைனிங் டேபிளில். என்னடா அது, நம்மளை வந்து டின்னருக்கு வா நைட் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னது இந்த ஃபாக்ஸ், இதை நம்பின்னு நம்மளும் வந்தால் இங்கே என்ன ஃபுட்டே இல்லையே அப்படின்னு யோசிச்சு தான். அப்போ தான் டக்குன்னு ஹேருக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சா, ஓ நான் ஒரு ஃபூல், இந்த ஃபாக்ஸ் வந்து என்ன தான் நைட்டு டின்னராக சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கு, அதை எவ்வளோ தந்திரமாக யோசித்து நீ வா நம்ம சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கு பாரு. ஆஹா, இந்த ஃபாக்ஸ் கிட்ட மாட்டாமல் நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணுதான், ஃபாக்ஸ் வந்து அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடுகுடு குடுகுடுன்னு ஃபாக்ஸோட வீட்லேருந்து ஓடி போயிடுதான். அப்புறம்தான் போய் யோசிச்சுதான், இது இவ்வளோ தந்திரமாக யோசித்து நம்மளை எப்படி ஏமாத்திருக்கு பற்றியா. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருடைய ஆசை வார்த்தைக்கு நம்ம மயங்கக்கூடாது, நம்மளே நம்மளோட கெப்பாசிட்டிக்கு என்ன இருக்கோ அதை யோசித்து நம்ம நடந்துக்கணுமே தவிர, இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளுக்கு ஆசை காட்டினா அவளோட தந்திர வார்த்தைக்கு நம்ம மயங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹேர் புரிஞ்சுட்டு தான். இதோட மாரல் என்ன, கன்னிங் வேர்ட்ஸ் ஆர் அன்டிபெண்டபிள், யாரோட கன்னிங் வேர்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மயங்கி அவாசை நம்ம போயிடக்கூடாது. இதுதான் நம்மளோட மாரல் இன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.